ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் நேற்று வெளிவந்திருக்கும் படம் வேட்டையன். ரஜினி நடிப்பில் வருடத்திற்கு ஒரு படம் என்பதால் எதிர்பார்ப்பும் அதிகம். ஜெய்பீம் சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருந்த டிஜி ஞானவேல் டைரக்ஷனில் இப்படம் வந்திருக்கிறது. ரிட்டையர்டு ஜட்ஜாக அமிதாப் பச்சன் நடித்திருக்கிறார். படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்பியாக பணிபுரியும் அதியன் ரஜினி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் மனைவி மஞ்சு வாரியர். என்கவுண்டரில் பல பேரை கொலை செய்வதால் தங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்று வாழ்கிறார்கள். அந்த ஊரில் பள்ளி ஆசிரியையாக இருக்கும் துஷாரா விஜயன் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். அங்கு பள்ளி வகுப்பறையில் கஞ்சா மூட்டைகள் பதிக்கப்பட்டிருப்பது கண்டு எஸ்பிக்கு இன்ஃபார்ம் தருகிறார். அதனால் அவர் பாதிப்புக்கு உள்ளாகி கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார். இது சம்பந்தமாக சென்னைக்கு மாற்றலாகி திருடன் ஆனால் நல்லவன் பகத் ஃபாசிலை துணைக்கு வைத்து கொண்டு ஒரு பையனை என்கவுண்டர் செய்கிறார். ஜட்ஜ் அமிதாப் அது தவறான என்கவுண்டர் என்று மனித உரிமை ஆணையம் மூலம் ரஜினியை குற்றம் சாட்ட, அவரும் ரியலைஸ் ஆகி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க போராடுவதுதான் செகண்ட் ஆஃப் படம். படத்தின் முதல் பாதி ரஜினி படமாகவும், செகண்ட் ஆஃப் துப்பறியும் புத்தகத்தில் படித்த சுமாரான கட்டுரை போல அமைந்துவிட்டது. அனிருத்தின் இசை ரீரிகார்டிங்கில் மாமா ரஜினிக்காக செம பில்டப்பாக கலக்கிவிட்டார். எஸ் ஆர் கதிரின் ஒளிப்பதிவும் அருமை. ரஜினி முகத்தை இன்னும் பார்த்தாலும் வசீகரம் இருக்கிறது. ஆனால் கை கால்களை க்ளோஸ் அப்பில் காட்டும்போது ஏகப்பட்ட சுருக்கங்கள். இவரா இவ்வளவு பேரை வந்தாடுகிறார் என்று நம்பிக்கை இழந்து விடுவான் ரசிகன். துஷாரா விஜயன் கொல்லப்படுவது இவ்வளவு கொடூரமாக ரிப்பீட்டாக காட்ட வேண்டுமா என்று கேட்க தோணுது. படத்திற்கு டைட்டில் வேட்டையன். ஆனால் படத்தின் இறுதியில் சொல்லப்படுவது இது ஹண்டர் அல்ல ப்ரொடெக்டர். முரண்பாடாக இல்லையா? நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃபிளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.